நாடு முழுவதும் இன்று விஜயதசமி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதையொட்டி தில்லி செங்கோட்டையில் விஜயதசமி திருவிழா நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. தர்மலீலா கமிட்டி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று விழா நிகழ்ச்சிகளையும் இராமாயண கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். தில்லியின் துவாரகா மையத்தில் தசரா பண்டிகையை முன்னிட்டு ராம்லீலா நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது. அதையொட்டி நடந்த பூஜைகளில் பங்கேற்று வழிபாடு நடத்திய அவர் விழாவின் முக்கிய நிகழ்வான ராவண தகன நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ராவண வதம் சார்ந்த இராமாயண கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டு உரையாற்றிய அவர் நாட்டு மக்களுடன் நவராத்திரி மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தசரா திருவிழாவை ஒட்டி பஞ்சாப் மாநிலம் ஹோசியார்பூரில் முதலமைச்சர் பகவத் மான் தலைமையில் இராவண தகனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் லடாக்கின் லே பகுதியில் உள்ள போலோ மைதானத்திலும் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரிலும் பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்திலும் இன்று இராவண தகனம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வை திரளான மக்கள் கண்டுகளித்து பட்டாசுகள் வெடித்து தசராவை கொண்டாடினர். இந்து திபெத்திய எல்லை காவலர்களின் எழுச்சி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தி பதிவிட்டுள்ளார். அதில் நாட்டை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றும் எல்லை காவலர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் வீரத்திற்கு தாம் தலைவணங்குவதாகவும் இயற்கை பேரிடர்களின் போது அவர்களின் பாராட்டத்தக்க மனிதாபிமான முயற்சிகள் தேசத்தின் மீதான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பிற்கு சான்றாக விளங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரின் கலோல் பகுதியில் இஃப்கோ நிறுவனத்தால் நிறுவப்பட்டுள்ள திரவ நானோ டை அமோனியா பாஸ்பேட் உற்பத்தி ஆலை வளாகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். முன்னதாக குஜராத்தின் மான்சா கிராமத்தில் தனது தாயாரின் நினைவாக நடத்தப்படும் அன்னதான நிகழ்வில் பங்கேற்று குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவை ஒட்டி மைசூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நகரம் முழுவதும் வண்ணமயமாக ஜொலிக்கிறது. மைசூரின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தும் ரதங்கள் வடிவமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்வை இன்று மாநில முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மற்றும் ஆயிரக்கணக்கான வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். மருது சகோதரர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களது சிலைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மூப்பே சுவாமிநாதன், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் மருது சகோதரர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில் திமுக அரசு அமையும் போதெல்லாம் விடுதலை வீரர்களின் புகழ் திக்கெட்டும் போற்றப்படுகிறது என தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நிலத்திட்டங்களுக்கு மூடுவிழா நடத்திவிட்டு அந்நிதியை கொண்டு திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை வழங்குவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டவாறு அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை என்றும் இனியாவது உண்மையாகவே தமிழக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நல்ல திட்டங்களை செயல்படுத்த திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். ஊட்டியில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 11 புலிகள் உயிரிழந்த நிலையில் தற்போது ஆனைமலை புலிகள் காப்பகம் அமராவதி வனச்சரகத்தில் 9 வயது மதிக்கத்தக்க ஆண் புலி வாயில் காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் வனத்துறையினர் விரைந்து சென்று புலியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த புலியை வேட்டையாடும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்தார்களா அல்லது இயற்கையான முறையில் உயிரிழந்ததா என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் திருக்கோவில் புனரமைக்கும் பணிகள் நிறைவடைந்து வருகிற 27ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. அதன் ஒரு பகுதியாக கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. பசுமாடு, கன்றுக்குட்டி, யானை, குதிரை ஊர்வலத்துடன் முளைப்பாரி ஏந்தி ஆயிரக்கணக்கான பெண்கள் தீர்த்தக்குடத்துடன் ஊர்வலமாக வந்தனர். இந்திய கடலோர காவல்படை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் இணைந்து இன்று சர்வதேச கடல் எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இலங்கைக்கு கடல் அட்டை மற்றும் சமையல் மஞ்சள் கடத்திய மண்டபத்தைச் சேர்ந்த 4 பிடிபட்டதுடன் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 8 இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 4 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் தண்டவாளத்தில் நடந்து சென்ற 3 சிறுவர்கள் அந்த வழியாக வந்த ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ரயிலில் அடிபட்டு இறந்த 3 பேரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சிறுவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது.
ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேய பாண்டியன் தனது பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். மத்திய அரசு அவரது ஓய்விற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் கார்த்திகேய பாண்டியனுக்கு அம்மாநில அரசு கேபினெட் அமைச்சருக்கு இணையான பதவியை வழங்கியுள்ளது. ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சந்திரபாபு நாயுடு கட்சி தொண்டர்களுக்கு உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அவர் தாம் சிறையில் இல்லை, மக்களின் இதயங்களில் இருப்பதாகவும், எந்த ஒரு சக்தியானாலும் தன்னை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்திவிட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கால அவகாசம் எடுத்தாலும் நான் மக்களுக்காகவும் மாநில நலனுக்காகவும் உழைக்க புதிய வீரியத்துடன் வெளியே வருவேன் எனவும் அவர் அக்கடிதத்தில் கூறியுள்ளார். தேசிய தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக காற்று தர குறியீட்டு தரவுகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் காற்று மாசு கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தில்லியில் திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் 40 கூடுதல் ரயில் பயணங்களை இயக்க உள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகர் பகுதியில் உள்ள சிகடியா தடுப்பணையில் கார் ஒன்று பாலத்தில் இருந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பு படையினர் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாலஸ்தீனிய குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகளையும் அவர்களது பயங்கரவாத கட்டமைப்புகளையும் அடியோடு ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகள் அனைவரையும் பத்திரமாக மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு இடையேயான மோதல் குறித்து அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை கண்டித்துள்ள அதே சமயம், போரில் மனித உயிரிழப்பு நிகழ்வை அலட்சியப்படுத்தும் இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கையானது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையேயான மோதல் 18வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இப்போரில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6600 கடந்துள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் 400 மேற்பட்ட இலக்குகள் கடந்த 24 மணி நேரத்தில் அழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாட்டுக்கான சர்வதேச பீச் வாலிபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் நாகை நம்பியார் நகர் பகுதியைச் சேர்ந்த அபிதன் செந்தில்குமார், பூந்தமிழன் ஆகியோர் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இந்நிலையில் போட்டியை முடித்து கொண்டு நாடு திரும்பிய வீரர்களுக்கு சொந்த ஊர் மக்கள் மேளதாளம் முழங்க வரவேற்பு அளித்தனர். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக தீவிர புயலாக உருமாறியுள்ளது. இந்த புயலின் தாக்கத்தினால் ராமேஸ்வரம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. தேனி, மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஹமூன் புயல் அதிதீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற்றுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை பங்களாதேஷ் டிங்கோனா தீவு சந்திவிப்பிடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் வரும் 27 தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.